பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் தொழில்களாக பார்க்கலாம். திண்டிவனம் அருகே வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 55 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் காவல் உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் போலீசார் திண்டிவனம் மரக்காணம் கூற்றுச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஆம்னி வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். ஆம்னி வேனில் இருந்த 3 பேர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனையடுத்து வாகனத்தை சோதனையிட்டதில் தடை செய்யப்பட்ட 55 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம்னி காரில் இருந்த 3 பேரை காவல் நிலையம் வந்து விசாரித்ததில் அவர்கள் 3 பேரும் திண்டிவனம் நேதாஜி நகரைச் சேர்ந்த ராஜன், மோகன், அகமது அலி என்பதும் இவர்கள் சென்னையிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை திண்டிவனம் சுற்றுப்பகுதி பகுதிகளில் விற்பனை எடுத்து வந்தது தெரியவந்தது. குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு குமாரவேல் பாண்டியன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் திரு குமாரவேல் பாண்டியன் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் நகராட்சி ஆணையர் திரு சிஷில் தாமஸ் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுடன் வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் கொரோனா தடுப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். குடியாத்தம் நகராட்சி பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வருகின்றது. இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத படிப்படியாக நம்ம அகற்றிடுவோம். அகற்றி அவங்களுக்கு தகுதி உதவிகளுக்கு அரசாங்க உதவியுடனே அவங்களுக்கு வீடுகளோ அல்லது தொழில் செய்வதற்காக நகராட்சியினுடைய சார்பாக ஒரு கட்டணமோ கட்டி வாடகை விடப்படும் அப்படிங்கிறத தெரிவித்து பார்த்தோம். புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு மாணவர்கள் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக அவ்வையார் வேடமணிந்து ஆசிரியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். புதுக்கோட்டை வடக்கு 3 பகுதியில் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தற்போது 1 முதல் 8 வரை மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக அந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியை கிறிஸ்டி ஜோதி அவ்வையார் வேடமணிந்து வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த சம்பவம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாய கிணற்றில் இருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். புதுப்பாளையம் அருகே உள்ள பனை ஓலைப்பாடி பகுதியில் விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிணற்றில் மிதந்து கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த நபர் குறித்து புதுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துப்பேட்டை அருகே அரசு அனுமதியின்றி மண்ணுடன் கூடிய கூழாங்கற்களை ஏற்றிய 2 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேப்புலியூர் கிராம எல்லைப் பகுதியில் அரசு அனுமதியின்றி மண்ணுடன் கூடிய கூழாங்கற்கள் லாரியில் ஏற்றிச் செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனை செய்த போது கூழாங்கற்கள் ஏற்றப்படுவது உறுதியானது. அப்போது ஓட்டுநர்கள் தப்பி ஓடிய நிலையில் 2 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர்களையும் ஓட்டுநர்களையும் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து கேளம்பாக்கம் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது படூர் பஜார் பகுதிக்கு வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவற்றில் மோதி எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாணவர்களுக்கு இலவச பாடநூல் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செம்பனாக்கோவிலில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாடநூல்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன.
இதில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச பாடநூல் மற்றும் சீருடைகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் தாராபுரத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுப்பிரிகள் கூட்டம் இல்லாததால் ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மதுக்கடையில் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தாராபுரத்தில் உள்ள 14 மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. இருப்பினும் சில மதுபான கடைகளில் குறைந்த அளவிலான மதுப்பிரிகளே காணப்பட்டன. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், புதிய காவல் நிலைய வீதி, 5 சாலை சந்திப்பு, அலங்கியம் புறவழிச்சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளில் மதுப்பிரிகள் கூட்டம் இல்லாததால் ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தனா்.